அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. எப்போதும் அம்பிகையின் அருளோடு வாழ. அம்பிகையோட அருள் இருக்குது அப்படின்னா நம்ம எதுக்கும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நாம் எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு அடுத்தடுத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட அம்பாளுடைய அருளை பெற அபிராமி அந்தாதியில 88வது பாடல். பரமென்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவனன்று தள்ளத்தகாது தரியலர்தம் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதிலையன் சிரமொன்று செற்றகையான் இடப்பாகம் சிறந்தவளே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அம்பாளுடைய கணவரான சிவபெருமான் முப்புறத்தை பகைவர்களின் முப்புறத்தை அழிப்பதற்காக மேரு மலையவே வில்லா வளைச்சவர். ஆணவத்தால் ஆணவத்தோடு இருந்த பிரம்மனோட தலையை ஒரு நிமிஷத்தில் கிள்ளி எரிஞ்சவர், அந்த ஆணவம் அகற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரியவரான உன் கணவருக்கு இடப்பாகத்திலேயே நீ இருக்கிற, அப்படிப்பட்ட ஒன்று நான் வந்து உன்னோட பக்தருக்கான தகுதி எதுவும் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இல்லைன்னா கூட நீ என்னைய தள்ளிராதம்மா, என்னைய அணைச்சி காப்பாத்து அப்படின்றாரு அபிராமி பட்டர். அவ்வளோ அழகான பாடல். அம்பாளுடைய சிவபெருமானுடைய பெருமையை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னையும் ஆனால் நீ காப்பாத்து அப்படின்னு அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் கேட்டிருப்பார்.